கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஏற்பட்ட மிகப்பெரும் நிலச்சரிவில் சிக்கி இயற்கை எகிழ் கொஞ்சும் வயநாடு தற்போது மிகப்பெரும் துயரத்தில் மூழ்கியிருக்கு. இருப்பினும் கேரளாவும் வயநாடு மக்களும் மீண்டு வருவதற்காக திரைத்துறை பிரபலங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நிதி உதவிகளை அழிச்சிட்டு வராங்க. ஆனால் தமிழக சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் மட்டுமே இதை பற்றி இன்னுமே மூச்சு விடாமல் இருக்கிறதா அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. என்ன, ரஜினிகாந்த் ஏன் கேரளா மக்களுக்கு உதவி செய்யலை? வாங்க அந்த தொகுப்பை ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி 20 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுத்துருக்காராம். அவருடைய மகன் துல்கர் சல்மான் 15 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்காரு. கேரளாவின் துயரை கண்டு தான் கண்கலங்கி நிற்பதாக உரிய உலகநாயகன் கமல்ஹாசன் வயநாடு மக்களுக்கு உதவ சுமார் 20 லட்சம் ரூபாயை நிதி உதவியாக அளிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவின் மிக மூத்த நடிகரும் மலையாள திரையுலக ரசிகர்களில் அதிகம் விரும்பப்படும் நடிகருமான விக்ரம் வயநாடு மக்களுக்காக சுமார் 20 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுத்திருக்காரு. நடிகை ஜோதிகா, நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி ஆகிய மூவரும் இணைந்து சுமார் 50 லட்சம் ரூபாயை வயநாடு நிலச்சரிவுக்கு நிவாரணமாக அவங்க கொடுத்துருக்காங்க. ராஷ்மிகா நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படும், அனைவராலும் அன்போடு சொல்லப்படும் நடிகை ராஷ்மிகா மந்தனா கேரளாவின் துயரை நீக்க 10 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் கேரள உலகை சேர்ந்த நட்சத்திர தம்பதிகளான நசிரியா மற்றும் ஃபகத் வாசில் ஆகிய இருவரும் இணைந்து சுமார் 25 லட்சம் ரூபாயை நிதி உதவியாக கொடுத்துருக்காங்களாம். இதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு மாநில குழு 10 லட்சம் ரூபாயை, அதே போல் கேரளாவின் முன்னணி நடிகர்களும் நிதி உதவி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட 3 பேர் வந்து எதுவுமே தரலையா. முதல் ரஜினி, விஜய், அஜித், இவங்க சார்பில் எந்த நிதி உதவியும் அளிக்கப்படவில்லை என கேரள அரசு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு, ஆனால் இந்த துயரத்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இன்னும் வரலை, ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கலை, அவருக்கு கல் நெஞ்சு மனசா சுத்தமாக எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய உலகில் மட்டும் இல்லாமல் இந்த உலகிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் படங்கள் பல கோடி ரூபாயை வசூல் செய்யுது. இன்றளவும் பார்த்தீங்கன்னா 250 கோடிக்கு மேலே அவர் சம்பளமாக வாங்குறாரு. அதே போல தான் விஜயும் அஜித்தும். இப்படி முன்னணி நடிகர்களாக இருக்க இவங்க 3 பேரும் சுத்தமாக இதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது திரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது முன்னணி நடிகர்கள் தான் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட போது அனைத்து மக்களையும் இது சோகத்தில் ஆழ்த்திருக்கு. சுத்தமாக நம்ம சூப்பர் ஸ்டாரும் வரல, நம்ம அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இந்த விஜயும் வரல, நம்ம ஆஸ்தான நாயகன் அஜித்தும் வரல. இதுதான் இவங்களோட உண்மையான முகம்னு ஒரு பக்கம் மக்கள் கதறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உதவி செஞ்சிட்டாரு, அது ஒரு கைக்கு கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் விளம்பரம் இல்லாமல் எதையும் செய்கிறவர். அவர் கண்டிப்பாக உதவி செஞ்சிருக்காரு, ஆனால் அது வெளியே வராது, நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரிசும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.